ஓம் சாந்தி. எனக்கு பிடிச்ச குட்டி பிள்ளைங்க, எப்படி இருக்கீங்க? ஜாலியா இருக்கீங்களா? ஆ, நினைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, எல்லாரும் ஜாலியா இருங்க. ஸோ இன்னும் நான் தினமும் முரளி பவர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. நினைக்க நினைக்க பண்டிகை பண்டிகை அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அதே சந்தோஷத்தோட இருங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா ஜாதகம். சரிங்களா, ஜாதகம் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையாலுமே வந்து உண்மையான ரகசியம்ங்க, இதுதான் வந்து உண்மையான ரகசியம். ஓகே, பார்க்கலாம். இந்த ஜாதகத்துல சொல்ற விஷயம் எல்லாம் வந்து நடக்குதே, பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இல்லைங்களா, ஸோ ஜாதகமெல்லாம் போய் பார்ப்பாங்க, பார்க்குறவங்க இருக்காங்க. உண்மையாலுமே நடக்குது. ஸோ அவர் சொல்கிறது அவர் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க, அது அப்படியே நடக்குது. ஸோ எனக்கும் அந்த மாதிரியும் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன விட, ஏன் அது நடக்குது, சொல்கிறது அப்படியே நடக்குது அப்படின்னு கொஞ்சம் டீப்பாக பார்த்தா நம்மளோட கர்மங்கள், சரிங்களா, முற்பிறவியில் எடுத்த கர்மங்கள், கர்மத்தினுடைய தொடர்ச்சி, அதை வந்து அனுபவிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் வந்து ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா, அது வந்து நம்மளுடைய சுயதரிசன சக்கரத்தில் வருது. ஓகேங்களா, சுயதரிசன சக்கரத்தில் வருது. இது ராசிகள்லையும் நவகிரகங்களையும் எப்படி ஆளுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து இதை அந்த 12 ராசிகளையும் 9 கோள்களையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படிங்கிற, குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி தான் பெரும்பாலும் எடுக்கப்படும். ஸோ இதை வச்சு எப்படி கணிச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம செய்கிற கர்மம் இருக்கு இல்லைங்களா, ஸோ 2500 வருஷம் சொர்க்கத்தில் நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஸோ 2000, அதாவது சூரியனா ஆத்ம உணர்வில் இருப்போம், அப்போ வந்து நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஸோ ஆத்ம உணர்வுகளை இழந்து தேக உணர்வுக்கு வரும்போது கோள்களோட வரிசை எடுத்துட்டீங்கன்னா, புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், வணி, சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ அப்படின்னு இருப்போம். இது வந்து ஆங்கிலேயர்கள் வச்ச பேரு. ஸோ தமிழ்ல இருக்கா நவ கிரகங்கள் எடுத்துட்டீங்கன்னா, சூரியன், சந்திரன், ராகு, கேது, அதுக்கப்புறம் செவ்வாய், இன்னொரு 3 கிரகம், மொத்தம் 9 கிரகம். அதில் வந்து 8 கிரகங்களினுடைய ஆட்சி தான் வரும், 9வது கிரகமாக வந்து சூரியன் இருக்கும். ஸோ சூரியன் எடுக்க மாட்டோம், அதாவது பூமி எடுத்துக்க மாட்டோம், மற்ற 9 கிரகங்கள் மட்டும்தான் வரும். ஸோ இதில் கணக்கு பார்த்தீங்கன்னா 8 கிரகம் மட்டும்தான் வரும். சரிங்களா, 9 கிரகம் நவகிரகங்கள் 9, ஆனால் ஒரு கிரகம் வந்து ஆத்மாவாக இருக்கும், இன்னொரு கிரகங்கள் தான் வந்து நம்மளுடைய திசை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ சனி திசை, ராகு திசைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த திசையில் வந்து நம்ம நடக்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்ம உணர்வை இழந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும்னா, கொஞ்சம் ஆத்ம உணர்வு குறைஞ்ச உடனே புத்திக்கு வேலை வரும், நம்மளோட புத்தி. ஸோ புத்தியினுடைய போக்கில் போகிறோம், புத்தியினுடைய போக்கில் நரகத்தில் என்னென்ன தப்பு பண்ணுறோம், அந்த புத்திக்கு உண்டான காலகட்டம் எப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வருஷம். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடங்கள் இருக்குது. சரிங்களா, அந்த கிரகத்தை, அதாவது அந்த டைம் அந்த புதன் புத்தி நடக்கிற வருஷத்துல வந்து நீங்க என்ன தப்பு பண்றீங்க, என்ன நல்லது பண்றீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சமஸ்காரத்துல பதிஞ்சிருது. அதே மாதிரி புதனுக்கு அடுத்தது வெள்ளி. வெள்ளினா வந்து அறிவுங்க. ஸோ உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நரகத்துல என்னென்ன தப்பு பண்றீங்க, என்னென்ன நல்லது பண்றீங்க, அதுவும் சமஸ்காரத்துல பதிஞ்சிருது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுடைய புத்தியில அந்த தன்மைக்கு வரும்போது, புத்தி, அதாவது புத்தி புத்தி அப்படிங்கிற இது, முதல்ல புத்திக்கு புத்தியில தப்பு பண்ணுவோம், ரெண்டாவது அறிவு ரீதியா தப்பு பண்ணுவோம், மூணாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரு, குரு அப்படின்னா வந்து நம்ம தாய், தாயா தந்தையா பிறக்கிறோம் இல்லைங்களா. ஸோ தாயா தந்தையா பிறந்து என்ன தப்பு பண்ணுவோம், ஸோ குழந்தைகளை அடிக்கிறது, இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் அப்படி இப்படியெல்லாம் போகுது இல்லைங்களா. ஸோ மனைவி குடும்பப்படுத்துறதெல்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அதில் நல்லது கெட்டது அது ரெண்டும் பதியுது. இந்த மாதிரி இது, இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு
விஷயங்கள், சரிங்களா? இதுதான் வந்து சமஸ்காரத்துல கர்மங்களா பதிஞ்சிருது. நல்ல கர்மங்கள் கெட்ட கர்மங்களா பதியுது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சி இருக்குங்களா, சனி பெயர்ச்சின்னு உண்மையாலுமே என்னன்னா மொத்த கிரகங்களினுடைய, அதாவது மொத்த கர்மங்களின் சேர்க்கை, ஒட்டுமொத்த கர்மத்தோட சேர்க்கை தான் வந்து சனி கிரகம் கொண்டு வரும். சனி கிரகம் அப்படிங்கறது வந்து முழு சமஸ்காரம், மொத்தம் ஒட்டுமொத்த கர்மம், அதாவது நம்ம பண்ண பாவங்களினுடைய சேர்க்கை தான் வந்து சனியா வந்து நிற்கும். ஸோ அதனாலதான் சனி கிரகத்துக்கு சுற்றியும் ஒரு வளையம் இருக்கும். வளையம்னா என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காரிருள், அதுதான் அதுதான் வந்து அதை அதனுடைய அடையாளமாக தான் அங்கே அப்படி இருக்கு. அதை குறிக்கக்கூடிய இதாக தான் வந்து அப்படி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு, குருனா இந்த குருன்னா அப்பான்னு அர்த்தம். ஸோ வேற குரு கிடையாது, அப்பா அம்மாவா தப்பு பண்ற இதை தான் வந்து குருன்னு சொல்றது. ஸோ மற்ற குருனால நினைச்சுக்காதீங்க, உண்மையாலுமே வந்து சூரியன் தான் வந்து உண்மையான குரு, சரிங்களா? இந்த குரு தனியா குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தனியா குரு அப்படின்னா அப்பா அம்மான்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ராகு அப்படின்னா வந்து ஃபுல், அதாவது ராகுனா விகார புத்திங்க, அதுதான் வந்து ராகு. ஸோ நம்ம விகாரத்துல என்னென்னலாம் தப்பு பண்றோம், கோபம் வந்து என்ன தப்பு பண்றோம், கோபம் காமம் பற்று பேராசை இது எல்லாம் நமக்குள்ள போட்டு என்னென்னலாம் தப்பு பண்றோம், என்னென்னலாம் நல்லது பண்றோம், இதெல்லாம் வந்து கர்மங்களா வந்து நம்மளுடைய சமஸ்காரத்துல பதிஞ்சிருது. ஸோ இது ஒட்டுமொத்த இந்த எட்டு கிரகங்கள், அதாவது ஆத்ம உணர்வு, அதாவது சூரியன், சரிங்களா? ஸோ ஆத்ம உணர்வுல இருக்கும் போதெல்லாம் இந்த எட்டு கிரகங்களினுடைய இதே வந்து நமக்குள்ள வராது. அதாவது 2500 வருஷம் வந்து இதனுடைய தன்மையை வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபுல் ஆத்ம உணர்வுக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டோம். ஸோ ஆத்ம உணர்வை மறந்து தேக உணர்வுக்கு வரும்போது புத்தி இந்த மாதிரி எட்டு கிரகங்களினுடைய ஆட்சிக்கு இந்த ஆத்மா வந்து கட்டுப்பட்டு இந்த தவறுகளை எல்லாம் செய்யுது, சரிங்களா? இதுதான் வந்து பதியுது. ஸோ இதை தான் எப்படி கணக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா 9 கிரகங்கள் 12 ராசிகள், அதாவது ராசிகள்ல இது வந்து கிரகங்கள்ல வந்து இப்படி கணக்காகும். ராசியில இது எப்படி அப்ளை பண்ணி பண்றாங்க அப்படின்னா ஆடு மாடு அப்படி வருது இல்லைங்களா. ஸோ ஆடுக்கு என்ன அர்த்தம்னா ஆடு போல ஒருத்தர் பேச்சு கேட்ட ஒரு மேஷ ராசி அப்படின்னா அவர் வந்து ஆடு மாதிரி யாரு பேச்சு வேணாலும் கேட்டு அவர் பின்னாடியே போறது, அதோடைய சுபாவம் தான் மேஷ ராசி. ஸோ ரிஷப ராசினா வந்து அமைதியா இருக்கக்கூடிய மாடு மாதிரி அமைதியா இருப்பாங்க, எது யாருக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அவங்களால வந்து ஊருக்கே பலனா இருக்கும். ஸோ அந்த புத்தியோட வந்து ரிஷப ராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க எடுத்தீங்கன்னா அந்த என்ன சிம்பிள், அதாவது என்ன விலங்கினுடையதோ அது இருப்பாங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கு ராஜா, அதாவது தன் அலங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து குறியா இருப்பாங்க, எதையுமே வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ தலைவனாகவும் இருப்பாங்க. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெயலலிதா இருந்தாங்க இல்லைங்களா, ஸோ ராசி சிம்ம ராசி தான். ஸோ அதுவும் ஒரு காரணம். ஓகே. ஸோ கலியுகத்தில் சிம்ம ராசி என்ன தான் என்ன நடக்கும் தெரியல இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு நடந்தது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அது இருக்கக்கூடிய அந்த ஒரு குணங்களை தான் வந்து அந்த விலங்கின் ரூபத்தில் காட்டுறாங்க. அந்த விலங்குகளோட சுபாவம் தான் அந்த மனிதனுக்கு இருக்கும். ஏன்னா வந்து ஆத்ம உணர்வை இழந்ததால அந்த ஆத்மா வந்து அந்த குணங்களுக்கு கட்டுப்பட்டுடுச்சு, சரிங்களா? அந்த ஆத்ம சக்தியை இழந்ததால மற்ற இந்த கருவியினுடைய அந்த கருவியினுடைய குணங்கள் இதெல்லாம், ஸோ கருவிக்குள்ள கர்மங்களினுடைய குணங்கள் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து அந்தந்த டைம்ல இது நம்மளுடைய சுயதர்சன சக்கரத்துல வந்து கொஞ்சம் அதுல ஒரு கட்டங்கள் மாதிரி இருக்கும். கட்டங்கள் இந்த இதுங்க எப்படி இருக்குமா, அதாவது வந்து நம்ம குண்டலினி சக்கரம் சொல்றோம் இல்லைங்களா, அதுல இந்த 7 சக்கரங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதே மாதிரிதான் இது வந்து நம்மளுடைய தலையில இருக்கும். ஸோ அந்த சக்கரத்துல வந்து இந்த கட்டங்கள் போல நம்ம செய்யற கர்மங்கள்லாம் வந்து அப்படிதான் பதிஞ்சிருக்கும். ஸோ அதனுடைய சுத்துதலின் பெயர்ல தான் வந்து ஆத்ம உணர்வை இழந்தோம்னா இந்த சக்கரம் சமஸ்காரத்துல வந்து இந்த 7 அடுக்கு சக்கரம் இருக்கும். டேல இருக்க சக்கரத்தும் வந்து அந்த திசையில சுத்தும் போது நம்மளுடைய சுபாவம் அதுவேலையே போயிட்டு இருக்கும். ஸோ ஆத்ம உணர்வை உணர்ந்து இந்த சக்கரத்தை உடச்சரிச்சிட்டீங்க அப்படின்னா ஜாதகம் வந்து பலிக்காது. அந்த ஒன்று வந்து அந்த சக்கரத்தை உடச்சரிஞ்சு இந்த சமஸ்காரத்துல அப்பாவோட ஞானத்தை போடணும். ஞானத்தை போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்பாவோட ஞானம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்.
இதுதான் விஷயமே. ஸோ இப்படி தான் வந்து கணிக்கிறது அந்த கிரகங்களினுடைய புத்தி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நட்சத்திரங்கள் வந்து குணங்கள்ங்க, வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா. நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. ஸோ மொத்தம் 27 நட்சத்திரம் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 2 குணங்கள், 3 குணங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ 36 குணங்கள்ல வந்து 27 நட்சத்திரங்கள்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு குணங்கள் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் இருக்கும், 2 குணம் இருக்கும், 3 குணம் உள்ள நட்சத்திரமும் இருக்கு. ஸோ அதை வந்து அதில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தான். ஸோ சித்தர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்தவங்க, அதாவது நரகம் ஆரம்பித்த ஆரம்பத்தில் வந்து அவங்க பூமிக்கு வந்தவங்க. ஸோ அவங்களும் ஞானம் எடுத்திருக்காங்க, ஆனால் வந்து உண்மையாக அவங்களுக்கு போய் சேரலை. ஆனால் தெரியும் ஏதோ ஒரு இந்த டைமில் ஏதோ ஒரு ஆத்மா தான் வந்து அதில் பக்காவாக பார்த்து கருமாத்தை தடைய முடியல, ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஆத்மாவை தான் வந்து ஆரம்பத்துலேயும் வந்து வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கும்போது என்னென்ன ஃபுல் சக்தி இருக்கும், ஸோ அந்த ஃபுல் சக்தியில் வந்து அது யோசித்து பார்த்து இதையெல்லாம் கணிச்சு எழுதியிருக்கு. கணிச்சவொடனே அதுக்கு உண்மையாலுமே அந்த சக்தி இருந்ததால் வந்து இது உண்மையாலுமே தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி கண்டுபிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அன்றைக்கே எழுதி வச்சுட்டாங்க. ஸோ அதனுடைய நினைவு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயிலில் கிரகங்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கிறது. ஸோ உண்மையான ஜாதகம் விஷயம் அதுதான். ஸோ இது ஒவ்வொரு விஷயமாகவும் பார்ப்பாங்க. ஸோ கைரேகை அப்படிங்கிற விஷயம் இப்படி தான் வரும். ஸோ அதோட குறிப்புகள்ங்க, அவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு சக்தி இருக்கும்போதே வந்து எல்லாத்தையும் எழுதி ஒரு ஓலைச்சுவடியிலலாம் எழுதி வச்சுட்டாங்க. அதுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. அந்த சக்தி இருக்கும்போது எழுதிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் எடுத்து எடுத்து அதை மறந்துட்டாங்க. ஸோ அதை பின்பற்றினவங்களுக்கு வந்து அதை இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ஜாதகம் கண்டுபிடிச்சது. அது நடக்கும், ஏன்னா கர்ம கணக்கு தான். ஜஸ்ட் அந்த என்னன்னு சொல்லணும்னா அந்த குணங்களையும் அந்த நட்சத்திரங்களினுடைய திசைகளையும். ஸோ இப்போ புதன் திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு புத்திக்கு உண்டான திசை. போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன, அதாவது ஒரு எடுத்த ஒட்டுமொத்த ஜென்மத்தில் வந்து என்ன பாவம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பாவத்தின் உண்டான பிரதிபலம் நீங்கள் வரும். ஸோ எத்தனை பேர் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு சொந்தக்காரங்களாகவோ ஃப்ரெண்ட்ஸாகவோ அப்படி இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கழிக்கணும்னா எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கணும். அது நீங்கள் அதுக்கும் பேசி அது கூட சப்போர்ட் பண்ணி எதிர்த்து அப்படி பண்ணிங்கன்னா கர்மம் கூட்டிகிட்டே போகும். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாருன்னு அப்பா வந்து அமைதியாக இருக்க சொல்கிறார். அதையெல்லாம் வந்து உடச்சு, ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிறது நடந்தே தீரும். அது வந்து உங்களுடைய கர்ம கணக்கு தான், கர்ம கணக்கு தான் ஜாதகமாக பதிஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஜாதக கட்டத்தையும் உடைச்சறியணும் சரிங்களா. நம்மளோட கர்மத்தை உடைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆத்மாக்கு சக்தி எடுக்கணும் சரிங்களா. ஆத்மாக்கு சக்தி எடுக்கணும். உண்மையிலேயே வந்து சிவன் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன் அப்படிங்கிறது வந்து நாம தான். ஸோ சிவனுடைய குழந்தைகள் தான் வந்து சூரியனுடைய மகன் தான் வந்து சந்திரனாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணியே பார்க்கலாம். ஸோ ஜாதகம் அப்படி டைப் பண்ணி இது பண்ணிங்கன்னா நவகிரகங்கள் வந்து சிவ, அதாவது சூரியனுடைய மகன் தான் சந்திரனாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து சந்திரனை பெருசாக அது காட்டியிருக்க மாட்டாங்க. உண்மையாலுமே வந்து சந்திரன் வந்து மகன். ஸோ மகனுக்கு எதிர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன். சுக்கரன் வந்து அசுர குலத்தின் அதிபதி, குரு. அதுதான் வந்து ஒரு கதையில் கூட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், அது எனக்கு பேர் சரியாக தெரியல. ஸோ சந்திரன் அப்படிங்கிற வந்து தேவதை, அந்த சந்திரன் திசையில் பிறந்தவங்க வந்து தேவதைகள், எல்லாருமே சந்திரன் தான். ஸோ அது எந்த ராசியில் வந்திருக்கு, யார் சந்திர திசையில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து சூப்பர் பெனிஃபிட்டு. ஸோ சூரியன் திசையில் பிறக்கிறவங்க, அதாவது இந்த தேவதைகள் அந்த திசையில எல்லாம் வருவாங்க. அதுக்காக தான் நான் அந்த ஜாதகம் அப்படிங்கிற டாப்பிக்கை சொல்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து தேவதைகளாக, மற்ற திசையில் நாங்கள் குரு இருக்கோம், நாங்கள் குருவில் இருக்கோம், நாங்கள் ராகு திசையில் பிறந்திருக்கோம், சனி திசையிலேயே பிறந்திருக்கோம் அப்படின்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. நான் அவங்கெல்லாம் வந்து அப்படி நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஆத்மா அப்படிங்கிற உணர்வுகளை நீங்கள் தவறுனாலதான் அந்த ஜாதகத்தினுடைய கணிப்பும் அதனுடைய திசா புத்திகளும் வந்து அப்படியே நடக்குது. அது உங்களுக்கு பழிக்குது. அது வழியே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்றது கேட்டு அவங்களும் அவங்க செய்கிற மாதிரியே கேட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கர்மம் கூடிக்கிட்டே தான் போகும் சரிங்களா. கர்மம் வந்து கூடிக்கிட்டே தான் போகும்.
தயவு செஞ்சு ஜாதகம் இருக்கும், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், அது 1% கூட மாதிரி ஒரு நொடி கூட மாறாது, நடந்தே தீரும். அதனால வந்து அதுபடி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும். கடைசியில வந்து இந்த நாடகத்தை முடிக்க முடியாது. 5000 வருஷம் கல்ப நாடகத்துல ஆல்ரெடி 4982 வருஷம் போயிடுச்சு. ஜாதகம் பின்னாடி போய் போய் கடைசி 18 வருஷத்தையும் இழந்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த உலகம் அழிஞ்சு போயிடும், நீங்களும் சொர்க்கத்துக்கு வர முடியாது, அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஜாதகமெல்லாம் வந்து தயவு செஞ்சு சொல்றது கரெக்டாக சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போவீங்க, கடைசியில் அவங்க வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அது கர்ம கணக்கு, கர்ம கணக்கு தான் உங்களுக்கு வந்து தலை விரிச்சு அப்படி ஜாதகமாக நிற்கிது. அதில் நல்லதும் நல்ல ஜாதகமும் வரும், கெட்ட ஜாதகமும் வரும். நல்லதாக இருந்தாலும் நீங்கள் கழிச்சு தான் ஆகணும், கெட்டதாக இருந்தாலும் கழிச்சு தான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? நல்லதாக இருந்தால் ஓகே, நல்லதாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல டைம் வரும்போது, குறிப்பாக வந்து குரு பெயர்ச்சி வரும்போது, குரு பெயர்ச்சி வந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்ல நேரம் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம், மற்ற நேரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ குரு பெயர்ச்சி பார்த்து பண்ணிக்கோங்க. குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கிடைக்கும், அந்த டைமில் வந்து ஜாதகத்தை உடைக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன், ஆத்மாவுக்கு சக்தி எடுத்துக்கோங்க. குரு பெயர்ச்சி வந்துச்சுனாலே உங்களுக்கு சக்தி எடுக்கக்கூடிய இது வரும், அல்ல குரு பெயர்ச்சி வந்தாலும் சக்தி எடுக்கக்கூடிய டைமிங் வரும். அண்ட் ஆல்சோ வந்து சூரிய திசை நடந்தாலும் சந்திர திசை நடந்தாலும் சக்தி எடுக்கக்கூடிய டைமிங் வரும். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஆத்மா அப்படின்னு வளர்ந்தீங்கன்னா போதும். பிரம்மா குமாரிகள் நீங்கள் யாராவது அஜ்ஞானி ஆத்மாக்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அதாவது வந்து பிரம்மா குமாரிகளாக இல்லாத பீப்புள்ஸ் சரிங்களா, அவங்க கேட்குறீங்க அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா குமாரி சென்டர்ஸ் அண்டு ராஜகா மடிதா சென்டர்ஸ் போனீங்க அப்படின்னா வந்து ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஜாதகப்படி தயவு செஞ்சு போய் உங்களுடைய கர்ம கணக்கை வளர்த்துக்க வேண்டாம். அந்த கர்ம கணக்கு படி பண்ணீங்கன்னா உங்களுடைய கர்ம கணக்கு எதிர்கிட்டே தான் போகும். பரிகாரம் இருக்குது, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அதெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் வந்து மாயாவோட வழி. நீங்கள் பரிகாரம் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாவங்கள் கூடிக்கிட்டே தான் போகும் சரிங்களா. இதெல்லாம் மாயாவோட வழி, நவகிரகங்களினுடைய இதே வந்து ராவணங்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் வந்து ராமாயணத்தில் ராவணன் நவகிரகங்களை கட்டி வச்சது. புரிஞ்சுதுங்களா? ஏன் ஆத்மாங்கிற உணர்வு உன சூரியனே வந்து கட்டி தான் வச்சிருப்பாங்க சரிங்களா. ஏன் எல்லாத்துக்கும் அதிபதி சூரியன் தான், அவரே வந்து கட்டி வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம்? தன்னோட ஆத்மாங்கிற உணர்வா மறந்ததால வந்தது. ஸோ கடைசியில் அதுக்கு தான் ஆஞ்சநேயர் வருவர். அஞ்சா நெஞ்சம் கொண்டு சிவன் கிட்ட சக்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 கிரகங்களையும் உடச்சு மறுபடியும் ஃபுல் சக்தி கொண்ட சூரியனா சந்திரனா நீங்கள் ஆகலாம் சரிங்களா. ஸோ அந்த டைமிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 18 வருஷம் தான் இருக்குது. ஸோ யாராவது கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்து படி எங்கேயாச்சும் போயிடாதீங்க. அது வந்து உங்களோட கர்ம கணக்கு, கர்ம கணக்கு தீக்கிறதுக்கு தான் வந்து நம்மளுடைய அப்பா பரமாத்மா சிவன் வந்து இப்போ ஞானம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த ஞானத்தை வந்து நீங்கள் படித்து ஆடியோ கேட்டோ யூடியூப்பில் நாங்கள் இதை வீடியோ போடுறோம், ஸோ அதையும் கேட்டு வந்து பதிவு பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்த பதிவு பண்ணி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம கணக்கை அழிக்கிறதுக்காக அப்பாவை நீங்கள் ஆத்மான்னு இருந்தால் அப்பாவை நினைக்கும் போது அப்பா கிட்ட வந்து சக்தி வரும். ஸோ அந்த சக்தியை நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்து முரளி படிச்சிங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பிரம்மா குமார் சென்டர்ஸ்க்கு அண்டு நீங்கள் வந்து யூடியூப்ல டைப் பண்ணீங்கனாலே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஆத்மா உணர்வு சக்தி எடுத்துக்கிட்டே இருந்து இந்த முரளி உள்ளே போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே உடச்செறிஞ்சிடலாம். அது வந்து கர்ம கணக்கு, ஜாதகத்தில் சொல்கிறது நடக்குது அதுபடியெல்லாம் போக வேண்டாம். போனீங்கன்னா அவர் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து ஜாதகத்தை நம்ப வேண்டாம், ஏன்னா அது உங்களுக்கு கர்ம கணக்கு, அதை நீங்கள் அனுபவிச்சே தான் ஆகணும். எங்கே போனீங்களும் விடாது, முதல்ல அதை வந்து உடச்செறியணும். ஸோ அதுக்கு வந்து அப்பாவுடைய முரளி, அப்பாவுடைய ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முரளியை டெய்லியும் படிச்சுட்டு அப்பா கிட்ட இருந்து தன் ஆத்மான்னு உணர்ந்து, உணரலைன்னா நாங்கள் ஆடியோ போட்டிருப்போம். ஸோ அது ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆன்மீகம் அப்படிங்கிற சேனலில் பார்த்தீங்கன்னா வரும். அண்டு காட் சிவா அண்ட்
ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்லே இருக்கும். அண்ட் பிகே சரவணகுமார் அப்படிங்கிற பிகே சரவணகுமார் அப்படிங்கிற சேனல்லேயே இருக்கும். அண்டு காட்ஸ் ட்ரூஸ் சைல்டு அப்படிங்கிற ஒரு சேனலையும் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சேனலை யூடியூபில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் வரும். ஸோ உங்களுக்கு ஆத்ம உணர்வுக்கு உணரக்கூடிய அந்த நிறையா ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் அண்டு நிறையா இருக்குது, இங்கே ஆன்லைனில் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் போய் தெரிஞ்சுக்கணுன்னா பிரம்மா குமாரி சென்டர்ஸ்க்கு போங்க. பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, பிரம்மா குமாரி சென்டர்ஸ் அண்ட் ஆல்ரோ ஆல்சோ ராஜயோகா மெடிடேஷன் சென்டர், இந்த சென்டர்ஸ்க்கு போனீங்கன்னா ஃபுல் டீடைல் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ஜாதகத்தை விட்டுட்டு அப்பா கொடுக்குற ஞானம் சரிங்களா, நம்ம இன்னொரு ஆத்மாக்கள், நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய தந்தை பரமாத்மா சிவன் அவரும் வந்து ஆத்மா தான். ஏன்னா இது எல்லாம் முறிக்கக்கூடிய ஞானம் அப்பா கிட்ட தான் இருக்குது. அந்த அப்பாவுடைய ஞானம் முரளின்னு சொல்லுவோம். அந்த முரளியை போட்டு முரளி வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் தானாக அழிஞ்சிடும். அதுக்குண்டான சக்தியும் அப்பா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த சக்தியும் எடுத்துக்கோங்க.